ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த அகார் அகார் பவுடரை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜெல்லி செய்ய போறோம், கோக்கனட் ஜெல்லி. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பவுடரை எடுத்துக்கிட்டு தான் நம்ம செய்ய போறோம் இந்த ஜெல்லி. இது 25 கிராம் பாக்கெட்டு. இந்த பாக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா, மில்க் மைடு கேன் இருக்குது இல்லை, அந்த கேன் தான் அளவு வச்சுக்கோங்க. அதில் வந்து 6 கிளாஸ் வந்து தேங்காய் பாலும் அதே 6 கிளாஸு தண்ணியும் ரெண்டும் கலந்துக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மில்க் மைடில் வந்து எனக்கு இது 1 கிளாஸ் பிடிக்குது. அந்த கேனில் வந்து 1 கேன் தண்ணி இதில் அளவு இருக்குது எனக்கு. இந்த அளவு எடுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை 6 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் இதில் சுகர் போட்டே அடித்து வச்சுட்டேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 6வது கிளாஸ். இதே டம்ளரில் நம்ம 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அகர் அகர் பவுடர் எடுத்துக்குவோம். இது 25 கிராம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு லம்ப்ஸ் இல்லாமல் அதில் ஊற்றிடலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அகர் அகரை இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தூக்கி ஸ்டவ்ல வச்சிடலாம். கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து 2 லேயராக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி தனியாக, தேங்காய் பால் தனியாக எடுக்க போகிறோம். நம்ம இப்போ சுகர் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த வாட்டரில் இப்போது நம்ம அகார் அகர் கொஞ்சம் கலந்துக்கலாம். கலந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துடலாம். இதோட கொஞ்சம் சால்ட்டு. இதையும் கலந்துட்டு ஒரு வாட்டி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை. இது வந்து ஓரளவுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஆற வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இந்த நுரையெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம இந்த பப்புள்ஸ்லாம் இருந்ததுன்னா அப்படி இப்படியே லேயரில் தெரியும். இன்னொரு 10 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆயிரும். அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடாமல் லைட்டாக நுர கட்டிகிட்டு வரும், அப்போது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு லேயர் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து இப்படி செகண்ட் லேயர் அப்படியே ஊற்றணும். இந்த மேலே இருக்கிற பப்புள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா அது அப்படியே தெரியும். ஒரு 1 ஹவர் இருக்கட்டும் இது, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா பாருங்கள் எப்படி ஷேக் ஆகுதுன்னு.
ஸ்ட்ரங்க ரெண்டு லேயரா தெரியதா இது கோகனட் மில்க் இது வந்து வாட்டர் எப்படி தெரியுது பாருங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க சரியா பெல் அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணு பட் நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணு